எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரத் பேசுகிறேன், பைஃபர் மஸ்கிரோ ஸ்க்ரீன் குடிலகம் மெட்டீரியல் சாரப்பாளையம் மதுரையிலேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் வந்து மூன்று மாவடி கே புதூர்கிட்ட வந்து இண்டஸ் வேலி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம். மதுரையிலேயே எனக்கு தெரிஞ்ச பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ளோர்ஸ் மட்டுமே பார்த்தீங்க, நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட 12 மாடி இருக்குது. இங்கே நம்ம மூணு வீடு கிட்ட வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பிளாக்கில் வந்து டோர் நம்பர் நான் சொல்ல விரும்பலை. கஸ்டமர் பிளேஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பால்கனி ஏசி அந்த அவுட் புட்டு வெளியே வைக்கிற அந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ஃப்ரேம் மாதிரி போட்டு ஸ்லீக் மாடல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இங்கே முக்கால்வாசி வந்து இந்த பறவைங்க பேர்ட்ஸ் ப்ராப்ளம் தான் இங்கே அதிகமாக இருக்குன்றதுனால அவர் பேர்ட் நெட்டும் போட்டிருக்காரு. நம்மக்கிட்ட எந்த மெஷின் இருக்குல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு கேட்டதப்போ நான் எஸ்எஸ்டியூ ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒர்க்கு சூப்பராக வந்திருக்கு. மார்னிங்கே வந்துட்டோம், மணி இப்போது 5:36 கிட்ட ஆக போகுது, ஒர்க் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் குடிலகம் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஒரு விலாக் மாதிரியே கண்டினியூ பண்ணிடலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரூம் வர போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. வந்து ஆன்டி பேர்ட் நெட் போட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு இது மட்டும்தான், ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பட் அந்தளவுக்கு லைஃப் வருமானு தெரியல. சரி வாங்க, நான் பெட்ரூமில் இருக்கிற நம்மளோட ரூம்ஸ் நான் காமிக்கிறேன். நம்ம மஸ்கிட்டோ நெட் ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் பெட்ரூம். ஸோ இன்னும் ஃபிட்டிங் முடியலை. ஸோ டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே இருந்து ஃபுல்லாக அவுட்டர் வந்து நம்ம பாக்ஸ் ஃப்ரேம், நம்ம ஃப்ரேம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜிண்டால் அலுமினியம் ஃப்ரேம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சென்டர் வந்து, ஸோ இதில் ஒரு சென்டர், இங்கே ஒரு சென்டர் கொடுத்துருக்கோம். மூணு பார்ட்டிஷன், மேலே ஒன்று, இங்கே ஒரு ஸ்லீக்கு, மூணு ஸ்லீக் பிளான் பண்ணுது. இப்போதைக்கு நம்ம மேலே மட்டும்தான், இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் ஏன் இப்போ உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த மெஷ்ஷே நம்மளுக்கு வந்து சுத்தமாகவே தெரியல. நான் ஜூம் வேணால் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சுத்தமாகவே அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கிறது வந்து நம்ம ஒரு பெருமைக்குன்னு சொல்லலை, பட் ஆனால் உண்மையிலே அந்த ஃபினிஷிங் அளவுக்கு இருக்கும் ஃபைபரில். ஸோ வாங்க, நான் நெக்ஸ்ட் ரூம் காமிக்கிறேன். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் வித் வந்து எல்லாமே வந்து ஃபைபர் லோகோ வந்துடும். ஸோ நம்ம ஜென்னாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆயிடுச்சுன்றதுனால நான் உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன். இங்கே நார்மலாக ஒரு யூபிசி விண்டோ போட்டிருக்காங்க, சேஃப்டி கிரில் வந்து இன்னரில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதே சேம் பேட்டர்ன் தான். ஸோ ஏசி அந்த அவுட் வைக்கிற இதே ஏரியா. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம்ஸ், நம்ம நாலு பக்கம் கார்னர் ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துரு. இதில் நம்ம மூணு பார்ட்டிஷனில் பிடிச்சி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன மாடல் போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸட் பேட்டர்ன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப்பரில் மட்டும்தான் இந்த இது நிற்க போகுது.
எதுக்காக இங்கே ஃபிக்ஸட் ஃபிட்டு இங்கே ஓப்பனபிள் இல்லை அப்படின்னா அதை இங்கே அடிக்கடி இங்கே ஓப்பன் பண்ண போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ எப்போயாவது கலெக்டிவ் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபிக்ஸட் ஃபிட் போட்டுருக்கோம். இதுனால் கொஞ்சம் வீட்டில் பசங்க லேடிஸ் கூட நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபியூச்சர் மிஷின் போயிடுச்சுனா கூட நம்ம மிஷின் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த இதுக்காக இதுலேயும் மேலே நம்ம மிஷின் போட்டிருக்கோம், கீழே வந்து நம்ம மிஷின் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் எவ்வளோ கிளாஸ் மியூசிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் எந்த ஒரு ஃபில்டரும் போடல. திஸ் இஸ் தேர்ட் பெட்ரூம். இதுலேயும் சேம் பார்ட்டன். ஸோ மேலே நம்ம ஃப்ரேம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே இன்னும் நம்ம மஸ்கிட்டோ நெட் போடலை. ராஜேஷ் என் கை வச்சு காமியே, உங்கள் மேலே கை வைங்க. நெட் இருக்காங்க கீழே? நெட் இல்லை. அங்கே மேலே கை, திரும்ப கை. ஸோ அதுக்கு மேலே தொட முடியல, ஏன்னா பின்னாடி இந்த ஆன்டி பேர்ட் நெட் இருக்குது. கீழே வந்து நம்ம ஆன்டி பேர்ட் நெட்டை நம்ம ஈஸியாக தொட முடியும். ஸோ அவ்வளோ கிளாஸ் ஃபினிஷிங் கூட இருக்குது நம்ம கீழே. இங்கே அதிகமாக நமக்கு சேலஞ்சிங்காக இருந்த ஒரே சைட்டு இது ஒன்று தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். அகலமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 அடிக்கு, ஹைட் வந்து 8 அடி வந்துருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் சேம் தான், நம்ம 4 பக்கமும் பாக்ஸ் ஃப்ரேமில் நம்ம இது பண்ணிவிட்டு சென்டர் வந்து வெர்டிக்கலாக ஒரு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஒரு ஸ்டெச் கொடுத்துருக்கோம். வெர்டிக்கலாக இதில் ஒரு ஹாஃபு டிவைட் பண்ணி, ஸோ இது ஒரு ஹாஃப் பண்ணிவிட்டு 4 ஸ்லீக் பேட்டர்ன் ஃபிக்ஸட் ஃபிட். இது ஒரு ஸ்லீக்கு, ஸோ இது ஒரு ஸ்லீக்கு, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ டிவைட் பண்ணி நம்ம 4 போட்டிருக்கோம். மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா 3 தான் போட்டிருக்கோம், மேலே சென்டர் கீழேன்னு சொல்லி. ஸோ இதுலேயும் அந்த வித்தியாசம் தெரியும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நெட் போட்டிருக்கோம், இதுலேயும் நெட்டு போட்டாச்சு, இதுலேயும் ஃபிக்ஸட் ஃபிட் ஸ்லீக் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இருக்குது ஸ்டாப்பரு, ஸ்டாப்பரில் தான் நிற்கிது. ஸோ இதுவும் ஸ்டாப்பரில் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து இன்னும் நம்ம மெஷர் போடலை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்லேயும் ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் ஃபிக்ஸட் போட்டிருக்கோம். ஸோ இங்கே மேலே வால் கிடையாது. இதுதான் நம்ம பண்ண மொத்தத்தோட இருக்கிற சின்ன பீஸ். ஸோ ஒரு நார்மல் பாக்ஸ் ஃப்ரேம் ஃபிக்ஸட் ஃபிட்டு ஸ்லீக்கோட சேம் எஸ்எஸ்யூ மிஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லைஃப் நல்லாயிருக்குன்றதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் மஸ்கிட்டோ நெட்டை பற்றின எல்லா முடிஞ்சளவுக்கு அவேர்னஸ். ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றதை நான் முடிவு பண்ணால் வீடியோவில் வந்து நான் வ்ளாக் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மஸ்கிட்டோ நெட் தேவை இருக்குது அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.